Honorable Chairman of this great institution, Dr. Anand, Honorable Director of this great institution, Dr. Susan Madam, most respected Deputy Directors, most respected Professor Thirumagan, the principal of this college, respected deans, teachers, friends from press, father present here, guests, very respected parents, your parents watching from other rooms using technology, administrative staff, the heroes and the heroines of the day, graduates, உலகத்திலேயே அன்பான அழகான அறிவான கிராஜுவேட்ஸ் எங்க இருக்காங்கன்னா இங்க தான் இருக்காங்க. சோ அட் தி அவுட்சைட் ஐ தேங்க் த ஃபவுண்டர் ஃபேமிலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹானரபிள் ஃபவுண்டர் சேர்மன் and his children here for many reasons on behalf of you, on behalf of society, on my personal behalf. Why do you thank avangala yesa neenga thank pandringa iniki or chief guest ah vaangena ungala kootaangala aduka vandona badam sweet அருமையான முந்திரி பருப்பு பெஸ்ட்டு காஃபி கொடுத்தாங்களே அதுக்கா அதுக்கெல்லாம் இல்லை நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான். பாராட்டுறது எதுக்கு அந்த ஃபேமிலியை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் தி சொசைட்டி வி ப்ரே வித் காட் டு பிளஸ் திஸ் ஃபேமிலி ஃபார் டூ ரீசன்ஸ். ஒன் இஸ் ஃபிலாசபிக்கல் எமோஷனல். ஆயிரம் அன்ன சத்திரம் கட்டுவதை காட்டிலும் கல்வி கொடுப்பது சாலச் சிறந்தது. எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் முந்திரி பருப்பு கொடுத்தாலும் பாதாம் பருப்பு கொடுத்தாலும் யார் வீட்டு பிள்ளைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் இங்கே உட்காந்துருக்காங்க, டைரக்டர் மேடம் அங்கே உட்காந்துருக்காங்க. உங்கள் எல்லாருடைய பேரையும் சொல்ல தெரியுமா? தெரியாது. எல்லாரும் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் என்ன பேசிக் பேக்ரவுண்டுன்னு தெரியுமா? தெரியாது. யாரோ ஆனால் அவங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். எப்படி மாதா பிதா யுவர் பேரண்ட்ஸ் அங்கே உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க காலேஜில் படிக்கலை, நிறைய பேர் இருக்காங்க காலேஜில் படிக்காத பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு பிள்ளையே படிக்க வைக்க முடியல, ஒரு பிள்ளை தான் படிக்க வைக்க முடியும், உங்களை படிக்க வச்சுருக்காங்க. அப்படி சாக்ரிஃபைஸிங் பேரண்ட்ஸ் இருந்தாலும் யாராவது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணுமே. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டு ஒரு புள்ள இல்லைன்னா ரெண்டு புள்ள, அந்த குடும்பம் நடத்துறதுக்கே இப்போல்லாம் நிறைய வீட்டில் போலீஸ் தேவைப்படுது. ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துறதுக்கே போலீஸ் தேவைப்படுது. பட் இவ்வளோ பெரிய குடும்பம், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர், 4000 ஸ்டூடெண்ட்ஸ், தே டேக் கேர் த்ரூ அவுட் த டே, ப்ரொவைடிங் லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஆயிரம் அன்னசத்திரம் கட்டுவதை காட்டிலும் கல்வி கொடுப்பது சாலச் சிறந்தது. எமோஷனல், அறிவுபூர்வமானது, எமோஷன் பூர்வமானது, ஃபிலாசபிக்கல். ஸோ வி ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு தம், வி ப்ரே வித் காட் டு பிளஸ் தம். சார் சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள் சார், உங்கள் சேர்மன் சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுறேன், சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள் சார், எமோஷனலாக பாராட்டுறது ஒரு பக்கம், வி ஆர் ப்ரேயிங் ஃபார் தேர் ஃபேமிலி ஒரு பக்கம் ரைட்டு, சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா அப்படியே நெட்டில் தட்டி பாருங்கள், the gross enrollment ratio of this country India Bharat 1.41 billion people. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்களா இந்தியாவில், 141 கோடி மக்கள், அதில் the gross enrollment ratio for higher education is around 30%. What does it mean? இந்த சேர்மன் சாரோட, இந்த டைரக்டர் மேடத்தோட,
உங்களோட இந்த பத்திரிக்கை நண்பர் உட்கார்ந்துருக்காரு, அவரோட என் கூட பள்ளிக்கூடத்தில் படித்தாங்கல்ல, உங்களோட பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்களில் தோஸ் ஹூ வேர் வித் அஸ் இன் ஸ்கூல்ஸ், அவுட் ஆஃப் எவ்வரி 100 சில்ட்ரன் ஒன்லி 30 சில்ட்ரன், 30% ஜிஇஆர் 30 சில்ட்ரன் ஆகிய 130 மாணவர்கள் தான் இந்திய நாட்டில் பட்டம் பெறுகிறார்கள். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடிஎஸ், எம்பிபிஎஸ், சம் டிகிரிஸ் தி ஆர் கெட்டிங் ஏர்னிங் த்ரூ தேர் ஹார்ட் ஒர்க். அந்த 130 இந்தியாவில் 141 கோடி மக்களில் 130 பேரில் ஒரு ஆள் நீங்கள். ஐ எம் நவ் கிவிங் யூ சயின்டிஃபிக் ரீசன் வை வி ஆல் ஷுட் ப்ரே வித் காட் டு திஸ் ஃபேமிலி. அதனால தான் அவர் சொன்னார், எங்கள் ஃபேமிலி மட்டும் பத்தாது, யூ ஆல் பிகம் ஜாப் மேக்கர், நீங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பணம் வச்சுருக்கவங்க எவ்வளோதோ பிஸ்னஸ் இருக்கு, பிறந்தாலும் கல்வியிலேயே அதை போய் போடணும். லெட் சம்படி சில்ட்ரன் பி பெனிஃபிட்டட். ஸோ போத் எமோஷனலி, ஃபிலாசபிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி ஐ எம் டெல்லிங், நீ இவங்கன்னு இல்லை, இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களோ, காலேஜ் நடத்துகிறாங்களோ, யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்களோ, அவங்கள எல்லாம் பாராட்டிகிட்டே இருக்கு. 5 ரூபா கொடுத்து ஒரு லெட்டராவது பாராட்டி போடுங்க. அவங்களால தான் நம்ம நாடு இன்றைக்கி அட்லீஸ்ட் 30% இருக்குது. ஸோ இல்லாட்டா இந்த எல்லாரும் எஜுகேட்டடாக இருக்கணும், அப்படி இல்லாட்டா இந்த நாடு முன்னேற முடியாது. த சாரி பட் சேர்மன் ஆல்சோ டோல் ஐ குட் ஃபைண்ட் இன் டூரிங் திஸ் கோவிட் டைம், நான் ஒரு ப்ரொஃபஸர், என் கூட ஒரு ப்ரொஃபஸர், அங்கே ஒரு கோவிலுக்கு போவோம். அவங்க வீட்டில் மொத்தம் 3 பேர், அவன் ஒய்ஃபு பொண்ணு, எங்கள் வீட்டில் நானும் ஒய்ஃபு என் பையன். நான் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுவேன், 3 அர்ச்சனை பேர். அவன் கோவிலில் போய் 7 பேர் பண்ணுவான். நான் கூப்பிட்டு வைக்க வாடா, இங்கே உங்கள் வீட்டில் 3 பேர் தான்டா இருக்கான், ஏன்டா 7 பேருக்கு பண்ணுறேம்மா. இல்லைடா நம்ம வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அர்ச்சனை, பரணி நட்சத்திரம் மேஷராசி அதுக்கு ஒன்று பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு ஐயா அயன் பண்ண டெய்லி வரல துணி வாங்குறதுக்கு, அவருக்கு ஒன்று பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு அம்மா அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் காய்கறி கொடுக்குதில்ல, அதுக்கு பண்ணுவேன். ஏன்டா அதுக்கெல்லாம் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் கொரோனா வராமல் இருந்தால் தான், கோவிட் வராமல் இருந்தால் தான் நமக்கு வராமல் இருக்கும். யார் சொல்கிறா? ஒரு ப்ரொஃபஸர். அப்போ எல்லாரும் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நாடு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத நாடு இருந்தால் தான் நல்ல நாடாக இருக்கணும். அதுக்கு ஆல் ஆர் இன் நீட் ஆஃப் எஜுகேஷன், குட் எஜுகேஷன். அதை இந்த ஃபேமிலி கொடுக்குறாங்க. இதே போல் நிறைய ஃபேமிலிஸ் கொடுக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது எல்லாம் பாராட்டுங்க. நீங்கள் ஒரே ஒன்று ஒரு 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து பாருங்கள். எல்லாம் ஆல் ஆர் கிராஜுவேட்ஸ் தானே. தெருவில் இருக்கிற 4 பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுத்து பாருங்கள். எவ்வளவு கான்சிக்வன்சஸ், நல்லது தான் செய்கிறீங்க. ஹவு மச் எஃபோர்ட்ஸ் யூ ஹவ் டு டேக் அண்ட் மேனேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் வி கங்க்ராஜுலேட். சிமிலர்லி ஆன் பிகாஃப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஆன் பிகாஃப் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், எவ்ரிபடி, வி கங்க்ராஜுலேட் யூ அன்லஸ் யூ கம் ஃபார்வர்ட் டு டூ ஹார்ட் ஒர்க். உங்களோட படிக்கிற பையன் டிவி பார்க்கும்போதோ, வாட்ஸ்அப் பார்க்கும்போதோ, ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கும்போதோ, நீங்கள் கல்லூரிக்கு வந்து பாடம் படித்து, அசைன்மெண்ட் எழுதி, செமினார் எழுதி, எக்ஸாம் எழுதி, you all have done a very good work. That is the reason you are a graduate today. So on behalf of all of us, as madam rightly blessed you, we pray with God to bless you. Your hard work should be there. Friends, last month I was in Malaysia. Ni enna mari oru objective vechukonu graduation day la. Last month I was in Malaysia. We had a small meeting in Perdana University. Oru 50 CEOs vandanga varaporanga meeting nu sonna odane எனக்கு 62 வயசாகுது, நான் தான் யங்கஸ்டாக இருப்பேன், கம்பெனியோட சிஇஓஸ்னால் எல்லோரும் ஒரு 70-80 வருவாங்கன்னு பார்த்தேன். யூ ஓன்ட் பிலீவ், நான் தான் வயசானவன். வந்தவங்க அத்தனை பேர் 25 இயர்ஸ் அண்ட் பிலோ 25 இயர்ஸ் சிஇஓ ஆஃப் எ கம்பெனி. 9 வயசில் ஒரு பையன் வந்தான், 9 வயசு குழந்த. இவனை எப்போ அழைச்சிட்டு வந்து இன்னொருத்தர் கேட்டேன், உன் பிள்ளையான்னு கேட்டேன், என் பிள்ளை இல்லை, அவன் கம்பெனி முதலாளிங்கிறான். ஸோ வாட் டைப் ஆஃப் விஷன் யூ ஆல் மஸ்ட் மேக். இந்த நாட்டில், இந்தியாவில் இருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்ட், 9 இயர்ஸ், 10 இயர்ஸ் சிஇஓ ஆஃப் எ கம்பெனி. தட்ஸ் வாட் மேடம் டோல், தட்ஸ் வாட் ஆனரபிள் சேர்மன் டோல், பி அ ஜாப் மேக்கர், ஜாப் மேக்கர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு முக்கியமாக நம்ம இந்த நேரத்தில் வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு தம். அன்லெஸ் டீச்சர்ஸ் கம், மாதா பிதா குரு தெய்வம், டீச்சர்ஸ் டூ லாட் ஆஃப் டெடிக்கேஷன்ஸ் ஃபார் யூ, யூ டு நாட் டு நோ அபவுட் தட். சும்மா மூங்கில் மரம் மாதிரி இருக்கிறவங்களோ, புல்லாங்குழலாக மாற்றக்கூடிய சக்தி உடையவர்கள் டீச்சர்ஸ். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஜி, ஹி வாஸ் ஹூஸ் பர்த்டே வி ஹேவ் செலிப்ரேட்டிங் அஸ் டீச்சர்ஸ் டே ஆன் செப்டம்பர் 5th, ஹி வாஸ் எ டீச்சர் லைக் ஆஸ் இன் மைசூர் யூனிவர்சிட்டி.
அவர் கிளாஸுக்கு 11 மணி கிளாஸுக்கு 11:20 போவாராம். He will come out by 11:40. 20 minutes he will be there. But he is the best teacher. He is the best teacher. But he says, what other teachers can do teaching learning process in 60 minutes. ஒரு மணி நேரத்தில் மற்ற ஆசிரியர்கள் என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, ஐ வில் டூ இட் இன் 20 மினிட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் 150 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். லெக்சர் இஸ் ஏ மெத்தட், ட்ராமா இஸ் ஏ மெத்தட், கம் டிபேட் இஸ் ஏ மெத்தட், டூர் இஸ் ஏ மெத்தட், கேம் இஸ் ஏ மெத்தட், எக்ஸ்டம்போ டாக் இஸ் ஏ மெத்தட், குயிஸ் இஸ் ஏ மெத்தட். தெர் ஆர் 150 மெத்தட் ஸ்டூடெண்ட் டீச்சிங், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட்ஸ். தட் இஸ் அ ரீசன் before he became honorable vice president of india later honorable president of india when he was transferred and posted in kolkata university he was not allowed the students are not allowing him or teacher eppadi irukkanum neenga ella na nareya per teacher aaga poringal irukinga or teacher eppadi irukkanum na payyala aluvaran povadinga povadinga don't go but mysore railway station he has to go and he has to catch the train and go to kolkata kudira undi irundhathu kudira kudira ella avuthu uttam pogudadu pogudadu nu இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கள் இன்னொரு யூனிவர்சிட்டியில் போட்டாங்கன்னா பையன்லாம் கொஞ்சம் பணம் சேர்த்து டாக்ஸி பிடிச்சி கொண்டே விட்டு வந்துடுவான். ஆனால் அவரை டோன்ட் கோ டோன்ட் கோ பிகாஸ் சச் எ பெஸ்ட் டீச்சர் ஈஸ். அவள் குதிரையெல்லாம் போயிடுச்சு, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க, கடைசியாக எழுதுகிறாங்க, மாணவர்களே குதிரைகளாக மாறி ஸ்டூடெண்ட்ஸ் பிளேன் த ரோல் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் தே புல்டு த ஹார்ஸ் கார்ட். வாத்தியாரை உட்கார வச்சு அந்த வண்டியை அழைச்சிட்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. ஹவ் ஏ டீச்சர் ஷுட் பி. தெர் ஆர் மெனி சச் டீச்சர்ஸ் ஹியர் அண்ட் யூ ஆல் வில் பிகம் டீச்சர்ஸ். ஒவ்வொருத்தங்களும் மாதா பிதா அம்மா தான் முதல் டீச்சர். ஸோ சச் டெடிக்கேட் டீச்சர்ஸ் ஷுட் பி தேர். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டீச்சரும் இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக விளையாட்டாக இருக்கிற டீச்சர் பிரின்ஸிபால் சிரிக்கிறார். அவருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் நான். அதனால் ஒரு ஊரில் ஒரு ராமாயணம் நடத்திட்டு இருக்காரு ஒரு தமிழ் டீச்சர். ராமாயணம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் ஸ்கூலில். என்ன நடத்துறீங்கன்னு கேட்குறாரு. ஐ எம் டீச்சிங் ராமாயணான்னு. நல்லா சொல்லித்தரீங்களா? நல்லா சொல்லித்தரேன். அப்போ கேள்வி கேட்கலாமா? நல்லா கேள்வி கேட்கலாம். உடனே இன்ஸ்பெக்டர் கேட்டார், டேய் ஜனக ராமாயணத்தில் ஜனக மகாராஜாவோட வில்ல உடைச்சது யாருடா? ஒரு பையனை எழுப்பி விட்டார், 4ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். அவன் எந்திரிச்சு நின்று ஒவ்வொன்று அழுகுறான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனால் அவன் அழுதுட்டு சொல்கிறான், நான் உடைக்கல சார், நான் உடைக்கல சார், நான் உடைக்கல சாதிக்கிறான். அவருக்கு ரொம்ப கோபமாகி இன்ஸ்பெக்டருக்கு வாத்தியார்கிட்ட கேட்டார், என்னையா பாடம் நடத்துகிற, ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாருன்னா நான் இல்லைங்கிறானோன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், சார் அந்த பையன் இருக்கான் பாருங்க, இவ்வளோ பசங்க வந்திருக்காங்க, அந்த பையன் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பையன் சார். இந்த 3வது வீட்டு நாராயணனோட பேரன் அவன், அவன் எதையுமே பொதுவாக உடைக்க மாட்டான் சார், எதையுமே அவன் கிழிக்க மாட்டான் சார், நல்ல பையன். யார் சொல்கிறா? வாத்தியார் சொல்கிறார். அவருக்கு ரொம்ப மனசு வேதனையாகி ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிருக்காரு, என்னையா ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் அவன் நான் இல்லைன்னு அழுகுறான், வாத்தியார் என்னன்னா அவன் நல்ல பையன் நாராயணன் பேரன் உடைச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஹெட்மாஸ்டர் சொன்னாராம். நீங்கள் எழுதி கொடுங்க சார், நான் ஒரு 3 நாளில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் எவன் தான் உடைச்சான்னு. அவர் எப்படி இருக்கார் பாருங்க. அப்புறம் ரொம்ப கோபமாக போய் அவங்க ஆஃபீஸர்கிட்ட போயிருக்காரு. அவர் சொன்னாராம், ஏ இந்த காலத்தில் வர ப்ராடக்ட்லாம் எதையா நல்லாயிருக்கு, உடஞ்சிதாயா போவோம், நீ ஸ்டாக் ரிஜிஸ்டரில் உடஞ்சதுன்னு எழுதிங்க போ, ஏன் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக போகிறேன்னாராம். என்னடா அவரும் இப்படி இருக்காரேன்னு மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிருக்கார். ஒய்ஃபு சொன்னிச்சான், நீ ஏன் கவலையாக இருக்கேன்னு, இந்த மாதிரி ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாருன்னா அவன் நான் இல்லைங்கிறான், இவர் நாராயணன் பேரன் நல்லவன் உடைச்சிருக்க மாட்டாங்கிறாரு, எங்கள் ஆஃபீஸில் இங்கே வர சாமான்லாம் எது தான் நல்லா இருக்குங்கிறாருன்னொன்னே அந்த அம்மா சொல்லிச்சா, இதுக்கே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக ஏறி இறங்குற, என்ன கேட்டிருக்கலாம்ல அப்படின்னா. ஏன் உனக்கு தெரியுமானு? எனக்கு தெரியும். யார் உடைச்சார்? இந்த 3வது வீட்டு பக்கீர்சாமி செட்டியார் தான் உடைச்சாருன்னு. இதனோட புது கதையாக இருக்கேன்னு சொல்லி, யார் பக்கீர்சாமி செட்டியார்னா, இந்த அம்மா சின்ன வயசில் தாவணி போட்டுட்டு ரெட்டை சடை போட்டுட்டு நான் ட்ராமா பார்க்கறதுக்கு, ராமாயண ட்ராமா பார்க்கறதுக்கு தெருவில் போயிருக்கு. அப்போ இந்த 3வது வீட்டு 80 வயசு ஆகுது பாருங்க பக்கீர்சாமி செட்டியார், அவர் தான் ராமனாக நடிச்சிருக்கார். அவர் கடைசியாக சீதாவை பார்த்து வில்ல உடைச்சி கல்யாணம் பண்ணுற காட்சி இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்குது. அதை சொல்லுது. இப்போ இதுலேருந்து என்ன கதை விளையாட்டை யாரும் சொல்கிறதை சொல்கிறேன். இஃப் டீச்சர்ஸ் ஆர் நாட் குட், இஃப் டீச்சர்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எ குட் டீச்சர், எவ்ரி கிளாஸ் இஸ் எ நியூ கிளாஸ். 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் படிச்சுட்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸு டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
டீச்சர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் த ரியல் கிராஜுவேட்ஸ் பி ப்ரொவைடர்ஸ். இல்லாட்டா நீங்கள்லாம் வருத்தப்படுவீங்க. ஒரு செய்தி, இன்றைக்கி டிகிரி வாங்குகிற நேரத்தை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நமக்கு ஒரு செல்ஃபாக நம்மளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். யூடியூப்பில் பாருங்கள், ஒரு போலீஸ்காரர் சொல்கிறார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் போலீஸாக சேரும்போது ஒரு நாளைக்கு 10 கிரிமினல்ஸை பிடிப்பேன், இதை அறுத்துட்டா, இதை குத்திட்டா, இதை பிடிக்கிட்டான்னு. அந்த 10 பேரில் ஒருத்தன் கூட 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க கிடையாது, எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க இல்லை ஸ்கூல் ட்ராப் அவுட். ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஈவன் டுடே ஐ ஆம் கேச்சிங் 10 கிரிமினல்ஸ், இதை பிடிக்கிட்டு போயிட்டா, அதை பிடிச்சிட்டு போயிட்டா, அதை அறுத்துட்டான் குத்திட்டான் அப்படின்னு 10 பேர் பிடிக்கிற அன்னைக்கு. All 10 are graduates. நம்மளுக்கெல்லாம், நீங்கள் ஒரு கிராஜுவேட், நான் ஒரு கிராஜுவேட், நமக்கு எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால தான் உங்கள் சேர்மன் சொல்லும்போது சொன்னாங்க, ஜாப் மேக்கராக வாங்க, நல்ல குவாலிட்டிஸாக எடுத்து பாருங்கள். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்து சொல்கிறேன், சார் சொன்னதுக்கு அவங்க ஃபாதர் சொன்னதை அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஏதோ டிகிரியை வாங்கிட்டு போனால் போதுன்னு இருக்கோம், பிற்காலத்தில் தெரியும். இப்போ நான் சொல்கிறது புத்தகத்துலேருந்து சொல்கிறேன், அவங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கையிலேன்னு சொல்கிறேன். மை ஏஜ் இஸ் 62. இப்போ நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன்னா, என்னோட ஸ்கூலில் படித்தவன், எம்பிஏ படித்தவன், காலேஜ் படித்தவன்லாம் உங்கள் பாரிஸ் கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் நின்று இருக்கிறதுலே உயரமான ஒரு பில்டிங் இருக்கும், பல கோடி. என் கிளாஸ்மேட், நான் ஒரே ஒரு வீடு வாங்கிட்டு ஸ்டேட் பேங்க்கில் படாத பாடு படுறேன், இன்னும் பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். அவர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வேறு வேலையாக வந்தால் கூட நம்மளை தேடிட்டு வராரோன்னு நானே நினச்சிக்கிறேன். இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை விட கதிகமாக உழைச்சதும் அவன் தான். இன்றைக்கி 1000கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். கும்பகோணத்தில் ஒருத்தருக்கான் என் கிளாஸ்மேட்டு, 14 வீடு வச்சுருக்கான், 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். இந்த எவர்சில்வர் பாத்திரம்லாம் தயார் பண்ணுறான். நான் வயசாகத்தில் இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறேன், என் ஒய்ஃபு சொல்லுது, இனிமேலுக்கு வீட்டுக்கு வேலைக்கு வருதில்ல ஒரு பாட்டி, அதை நிப்பாட்டிடுவோமான்னு கேட்குது. ஏன்னா நான் வந்துட்டேன்ல வீட்டுக்கு வேலை, ரிட்டையர் ஆகி. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொருத்தர் என் கிளாஸ்மேட் எப்படி இருக்கான் பாருங்கள், 500 பேருக்கு எல்லாம் வீட்டு அட்ரஸோட ஃபோன் நம்பரோட தரேன், எல்லாம் இதில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ விளையாட்டாக கவனிச்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கைக்கு பிளான் பண்ணுங்கள். த மெசேஜ் இஸ் ஹெல்பிங் அவர் பீப்புள் பிகாஸ் இன்னொரு 4 நிமிஷம் முடிச்சிடுறேன். பிகாஸ் அவர் கண்ட்ரி த லிட்ரஸி ரேட் இஸ் அரவுண்ட் 78-76-75 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கவுங்க ஊரில் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னிங்கன்னா, நமக்கெல்லாம் கிராஜுவேட்டுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது போய் 10,000, 20,000, 50,000த்துக்கு வேலைக்கு போயிட்டு எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு குடும்பத்தை வளர்த்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு எவ்வளோ இருக்குது, பெரிய விஷனாக எடுத்துங்க. உங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் அரவுண்ட் 24% ஆஃப் 1.41 billion people, which is equivalent to 30 crores, which is in turn again equal to 3 times population of a European country. For example, if you take France ஐ போல மூணு பங்கு பாப்புலேஷன் உள்ள அளவுக்கு 30 கோடி மக்களுக்கு இந்த நாட்டில் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அவங்கவுங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பாருங்க, 10 நிமிஷம் நின்றீங்கன்னா போது ஒருத்தர் வருவார், அண்ணா அண்ணா இங்கே வாங்கண்ணா, இது கோயம்பேடு போகுமா படிங்க, அண்ணா இங்கே வாங்கணும், இது கடலூர் போகுமா பார்த்து தான் பாப்பா வாமா, இது கடலூர் போகுமா படி. எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்து படிக்க தெரியாதவர்கள், எழுத தெரியாதவங்க இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 30 கோடி. அப்போ ஹவு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி யங் பீப்புள் யூ ஆல் ஹாவ். கோவிட் எப்படி யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சோம்ல, ஏன்னா அவனுக்கு வந்தால் நமக்கு வந்துடும், பக்கத்து வீட்டில் வந்தால் நமக்கு வந்துடும், அது மாதிரி நினச்சோம்ல. அதை மாதிரி எவ்ரிபடி ஷுட் பி வெல் எஜுகேட்டட். உங்கள் ஊரில் உங்கள் கேளம்பாக்கத்தில் போன வாரம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு, நான் சிதம்பரத்துலேருந்து வரேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு என் காரை என் ஒய்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறதுக்காக இந்த ஊபரில் வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஏறினேன். ஒரு ஊபர் ட்ராப் பண்ணிது ஒருத்தரை, நான் அதில் போய் ஏறணும். இங்கே நடந்த செய்தி ஒரு வாரம் தான் ஆகுது. 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10 நாள் ஆகுது. அன்றைக்கி அந்த டிரைவரும் அந்த பேசஞ்சரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏறணும். அந்த பையனை கேட்டேன், என்ன, ரெண்டு சின்ன பையங்க என்னான்னு, சார் நாங்கள் ரெண்டு பேர் கிளாஸ்மேட்ஸ், ரெண்டு பேரும் இன்ஜினியரிங், இதெல்லாம் புத்தகத்தில் படிக்கல, ஒரிஜினல் உங்கள் கேளம்பாக்கத்தில் நடந்தது, ரெண்டு பேரும் இன்ஜினியரிங், ஒருத்தர் கேப் டிரைவர், இன்னொருத்தர் ஏதோ ஐடி இண்டஸ்ட்ரியில் 320,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் காரில் உட்காந்து பேசஞ்சராக போகிறார்.
பட் ரெண்டு பேரையும் பாராட்டுறான். கேப் டிரைவராக ஒழுங்காக பண்ணி உருப்பணும்னு வராரு அந்த பையன். பட் நினச்சி பாருங்கள், 4 வருஷம் ஒன்றா படித்தப்ப இன்றைக்கி கடைசியில் கேப் டிரைவர் ஒருத்தர் 2-3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய மேனேஜர் ஒருத்தர். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. உங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா கேட்டு நீங்கள் நல்ல பிரமாதமாக வந்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் கேன் ஹெல்ப் யூ, அதர்ஸ் கேன் ஹெல்ப் யூ, சப்போர்ட் யூ, பிளஸ் யூ, பட் யூஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். அவன் கேப் டிரைவர் ஆனதுக்கும் அவன் தான் பொறுப்பு. இவன் வந்து கேபில் ஒரு பேசஞ்சராக ட்ராவல் பண்ணி 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறதுக்கும் அவன் தான் பொறுப்பு. இங்கே இருக்கிற டீச்சர் இந்த பக்கம் பார்த்து பேசுறது, இந்த பக்கம் பார்த்து பேசுறது, ஒரு பையனை தேர்த்தி விடுறது, ஒரு பையனை வீணாக்கிறது கிடையாது. ஃபார் அஸ் ஆல் ஆர் சேம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, த வே யூ ஸ்பீக், இப்போ நிறையா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பேசுறீங்க பாருங்கள், அது கூட தப்பு இல்லை. அதில் நல்ல அது ஒரு ஸ்கில், எப்படி பேசணுங்கிறத சொல்லி ஐ வில் ஸ்டாப். ஸ்கில் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மட்டும் இல்லை. ஸ்கில்லுங்கிறது டிரைவிங் மட்டும் கிடையாது. ஸ்கில்லுங்கிறது கோடிங் மட்டும் கிடையாது. ஸ்கில்லுங்கிறது லீடர்ஷிப் மட்டும் கிடையாது. த வே யூ ஹாவ் டு டாக். ஆஸ் மேம் ரைட்லி இன்ட்ரடியூஸ்ட் மீ, ஐ மீன் ட்ராவல்ட் அரவுண்ட் 61 இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ் அண்ட் ஸ்டில் டுடே ஐ எம் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இன் சதர்ன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி ரோஸ்டோ ஆண்டான் ரஷ்யா. ஒரு தடவை இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு பாடம் நடத்த போகும்போது எம்பிஏ மாணவர்களுக்கு ரஷ்யா ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். மாணவர்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தெரிஞ்சுங்க. ரஷ்யா ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அங்கே ஒரு ரொம்ப பசி, கண்ணெல்லாம் அப்படியே சுவர் இறங்கி போச்சு, அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஐ ஃபவுண்ட் ஏ ஹோட்டல், ஐ ஃபவுண்ட் ஏ நோ மீட் ஃபுட், நோ மீட் ஃப்ரெட் பிரெட், மீட் இல்லாத ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். தோ ஐ மேட் 61 இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் திங் ஐ டிட் நாட் சேஞ்ச் மை மணி, அமெரிக்கன் டாலர் ஐ கேவ் த மேலர், நோபடி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், தட் ஃபெலோ டிட் நாட் அக்செப்ட், ஐ எம் ரிக்வஸ்டிங், ஈ இஸ் நாட் அக்செப்டிங், டைம் இஸ் கோயிங் அப், மை கனெக்டிங் ஃப்ளைட் டு ரோஸ்டோ ஆண்டான் இஸ் வெயிட்டிங் இன் ரஷ்யன் ஏர்போர்ட். அப்போ உங்கள் வயசில் ஒரு பையன், நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உங்கள் வயசில் ஒரு பையன் என்னை பார்த்துக்க, அவர் யாரும் பெத்த பிள்ளையோ நான் யாரோ என்னை கேட்குறாரு. அவர், சார் சார், மே ஐ ரிக்வஸ்ட் யூ டு பி மை கெஸ்ட் டுடே, சீ த கம்யூனிகேஷன் ஸ்கில். மே ஐ, என் பையன் இப்போ ஐஐடியில் படிச்சுட்டு இருந்தாங்க, என் பையன் வயசு, சார் மே ஐ ரிக்வஸ்ட் யூ டு பி மை கெஸ்ட் டுடே, கம்யூனிகேஷன் ஸ்கில். அவன் என்ன சொல்கிறான், வயசானவர், கண்ணு பஞ்சடையுது, கனெக்டிங் ஃப்ளைட்டு, உன் காசு செல்லாது, சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த பில்லை சேர்த்து, அந்த பிரெட்டுக்கு சேர்த்து நான் கொடுத்துட்றேன். அது இவ்வளோதையும் அடக்கி அவன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், சார் மே ஐ ரிக்வஸ்ட் யூ டு பி மை கெஸ்ட் டுடே. இதே எப்படி பேசலாம் இந்தியா? அவன் அந்த பையன் ஏதோ அபுதாபி பையன் நினைக்கிறேன், நம்ம நாட்டு பையன் இல்லை. என்னை பார்த்து எப்படி பேசலாம், இந்தியா நோ ஃபுட்டு நோ மணி, ஆ ஹங்கரி, ஓகே ஓகே, ஆல் இண்டியன்ஸ் ஆர் லைக் தட், ஓகே, வாட் ஆர் யூ, டீச்சர், ஆ டீச்சர்ஸ் ஆர் பெக்கர்ஸ், ஓகே, ஈட் ஈட், ஐ வில் பே மணி, ஈட் ஈட், திஸ் ஆர்ஸ் அ கம்யூனிகேஷன், ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹி சேஸ், பட் த வே ஹி சேஸ், சார் மே ஐ ரிக்வஸ்ட் யூ டு பி மை கெஸ்ட் டுடே, சீ த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆன்வேர்ட்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் ஆன்வேர்ட்ஸ், ஒரு இதில் ஒரு மேடம், ஒரு நம்ம மேடம் மாதிரி ஒரு மேடம் வந்தாங்க, இதே மாதிரி கான்ஃபரன்ஸ், 500 பேர், 500 பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபைனல் இயர், எங்கள் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு எடுத்துங்கன்னு அந்த பிரின்ஸிபால் கெஞ்சுறார். அவங்க சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிற மார்க்கு, இந்த 500 ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் யார்ட்டெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு எழுந்திரிக்கன்னாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், 50 பையன் தான் எழுந்திரிச்சான். ஃபோர்டை பற்றி சொன்னாங்களே, காரை தயாரிக்கிறவன், ஹேண்டில் தயாரிக்கிறவன், இன்ஜினை பற்றி படிக்கிற பையன், கேட்டால் காரை நான் ஓட்டுவேன்னு சொல்கிறது, ஆனால் கார் ஓட்டுவேன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டா விடுவாங்களா? 500 பையனுக்கு 50 பையன் எம்ப்ளாயபிலிட்டி குவாலிட்டி, 50 பையன் எழுந்திரிக்கிறான். அப்புறம் அந்த மேடம் கேட்டாங்க, 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு பையனை கூப்பிட்டுருந்து மெக்கானிக்கிட்ட கூப்பிட்டுருந்து ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணி காமிக்கிறான், அவன் 3 ஹவர்ஸில் பண்ணுறத டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிளிங், அவன் 3 மணி நேரத்தில் பண்ணுறத நீ 6 மணி நேரத்தில் பண்ணலாம், ஹூ கேன் டூ இட் அப்படின்னார். 49 பேர் வாங்கிட்டான், ஒரே ஒரு பையன் நிற்கிறான், ஐ கேன் டூ இட். தட் மேடம் சேஸ், அவுட் ஆஃப் திஸ் 500 ஒன்லி ஐ கேன் கண்டக்ட் இன்டர்வியூ ஃபார் ஒன், திஸ் ஒன் பாய், ஃபார் அதர் 499 எங்களை பாஸ் சொல்கிறாங்க, என்ன வாத்தியார் நீங்கள்லாம் என்ன பாடம் நடத்துறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு, ஒரு ஸ்கூட்டரை டிஸ்மேண்டில் பண்ணால் மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ண தெரியாதுங்கிறான், இவனுக்கு நான் என்னென்ன இன்டர்வியூ நடத்தி என்ன வேலையை எடுத்துக்கிறது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்யூப் யுவர் செல்ஃப், தட்ஸ் வாட் யுவர் சேர்மன் டெல், தட்ஸ் வாட் யுவர் அதர் ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் யுவர் பிரின்சிபால் டோல். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், we wish you all the best.
130 பேரில் ஒரு ஆள் நீ இந்த நாட்டில், யூ ஹவ் காட் எ வெரி பிரைட் ஃபியூச்சர், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ், ஒன்லி திங் த வே யூ ஆர் சீயிங் திங்ஸ் அப்ளை, அதர்வைஸ் சிம்பிளி யூ வித் டிகிரி அப்ளை அப்ளை, நோ ரிப்ளை ரிப்ளை, எக்யூப் யுவர் செல்ஃப், எக்யூப் யுவர் செல்ஃப், ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இஃப் யூ டூ லைக் தேட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இன் யுவர் அலுமினி மீட் டுடே பிகாஸ் வெரி குட் பெனிஃபிட்ஸ் வில் கம் இன் ஒன் ஆஃப் த அலுமினி மீட் லைக் திஸ். 25 இயர்ஸ் அகோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டு மெனி பீப்புள், அங்கேயே டைப் பண்ணி அங்கே அந்த காலேஜிலே டைப்ரைட்டர் வாங்கி அடித்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், உங்களால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். வென் யூ ஹவ் கம் அப் டோன்ட் ஒரி அபவுட் யுவர், ப்ளீஸ் ஒரி அபவுட் யுவர் ஜூனியர்ஸ், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து உங்கள் ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், இன்ஸ்டிடியூஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். காசு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தெர் ஆர் 100 வேஸ் டு ஹெல்ப். மெனி ஆஃப் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் மோர் தென் 20% அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டேக்கன் கேர் பை அலுமினி. ஸோ யூ ஷுட் கம் அப் டு தட் லெவல் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூஷன், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ சச் எ பிக் ரெசல்யூஷன் யூ ஷுட் ஹாவ் ஆன் திஸ் டே ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தைகள் சார்பாகவும், சேர்மன் சார்பாகவும், சேர்மன் ஃபேமிலி சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், ஆன் பிஹாப் ஆஃப் கெஸ்ட் ஃபாதர் இருக்காங்க எல்லார் சார்பாகவும், வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் யுவர் மேடம் ரைட்லி சேட், என்னால் முடியும் என்னால் முடியும் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ், காட் பிளஸ் யூ, கங்க்ராச்சுலேஷன்.